நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இப்போ நம்ம டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்குறது என்னென்னா, சிவி லிஸ்ட்டு வெளியாச்சு. இப்போ சிவி கண்டக்ட் பண்ணுறதுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்றத மாதிரி நிறையா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் டிஆர்பி தேர்ந்தெடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அந்த தேவையானது என்ன, புதுசாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்குது என்னென்னா உங்களுடைய ஆதார் ஒரிஜினல், அப்புறம் வழக்கம் போல் அனைத்து விதமான கல்வி சான்றுகள், அனைத்து விதமான கல்வி சான்றுகள், அதாவது 10th ப்ளஸ் 2 டிகிரி, அதனுடைய மார்க்ஷீட்டு கான்வொகேஷன் எல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அடுத்து அழைப்பு கடிதம், உங்களுக்கு வந்து 48 hours முன்னால் வரும், அதை வந்து நாம் டவுன்லோட் பண்ணி வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுடைய மறக்காமல் விண்ணப்ப நகல், உங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை போட்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப நகலை வந்து எழுதுங்க. அடுத்து அஞ்சாவது வந்து பார்க்குறது நீங்கள் என்ன அப்படின்னா, முன்னுரிமை சான்றிதழ், பிஎஸ்டிஎம் கோர்றீங்களா, மாற்றுத்திறனாளியா, டெஸ்டிடியூட் விடோவா, எந்த முன்னுரிமை கோர்றீங்களோ அந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய அந்த இதனுடைய ஒரிஜினல் எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் அன்னைக்கெங்கே வந்து வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டும் கெசடட் ஆஃபீஸர்ஸ்ட்டு வாங்க வேண்டியிருக்கும். இது போக எல்லாத்தினுடைய செட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி, அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் தவிர்த்து மேலே உள்ள எல்லாத்துலேயும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சிவி உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்த பிறகு தான் இன்னும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் தேவைப்படும். ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவோடு சேர்ந்து வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து தயாராக வந்து வச்சுக்கோங்க. தேவையான படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா ரெண்டு காப்பி கூட போட்டுங்க. கெசட் ஆஃபீஸ்ட்டை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அட்டஸ்டேஷன் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கங்க. ஆனால் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கெசட் ஆஃபீஸர்ஸ் தான் வாங்கணும். நீங்கள் என்னென்ன முன்னுரிமை வச்சுருக்கீங்களோ அதை புறத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிறத விட இந்த வட்டம் புதுசாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னால் பல்வேறு விதமான இந்த படிநிலைகளில் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கிறதுனால ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து வரலை. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு வந்து இதை புறத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சிவி டேட்டுக்கு 48 hours முன்னாலே வந்துடும். சிவி டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2nd வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 31st நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வித பதட்டமும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு கடிதம் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், வேறு என்னென்ன படிவம்லாம் கொடுக்காங்களோ அதை புறத்தையும் வாங்கி கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிலீவ் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும். உங்களுடைய டைமுக்கு ஒரு 15 முன்னால் நீங்கள் போதுமானது போனாலே போதுமானது. டேட்டு மற்றும் டைம் கொடுத்தாச்சு, வெனியூ மட்டும் எங்கே நடக்கும் அப்படின்னு இல்லை, பெரும்பாலும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரம் அலைய வேண்டி இருக்காது. ஈவன் 1 or 2 பிளேசஸ் கூட அவங்க வந்து நியமிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் பிரியும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, அதனால் வேகமாக வந்து கண்டிப்பாகவே முடிஞ்சிடும். ஸோ ஆல் த பெஸ்ட். இப்போ உங்களுக்கு நல்ல தேர்வு எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் பணி நியமனம் கிடைக்க வாழ்த்துக்கள். வேறு எதுனாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திருப்பி லைக் பண்ண, கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.